நீங்கள் ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கீங்களா? இனிமே கவலையே வேண்டாம். இயற்கையான முறையில் கருத்தரிக்க கான்டாக்ட் எத்தனிக் ஹெல்த் கேர். இக்கதையில் வரும் காட்சிகளும் கதாபாத்திரங்களும் சைனா, அமெரிக்கா, இத்தாலி, ஸ்பெயின், ஜெர்மன், பிரான்ஸ், ஈரான், இங்கிலாந்து போன்ற நாடுகளில் நடைபெற்றதல்ல. தமிழக கிராமத்தில் நடந்த உண்மை சம்பவம் இது. தனி ஒருவனால் 100 பேருக்கு மேல் பரவிய கொரோனா. கொரோனாவே இல்லாத கிராமம்னு எவ்வளவு பெருமையா இருந்தோம், இப்ப ஊர் முழுக்க வந்துச்சேப்பா. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். ஏப்பா கணேசா, டவுன்ல இருந்து நீ எப்படி வந்த? சரியான காரணம் இல்லனா இபாஸ் கிடைக்காதப்பா. இபாஸ் எல்லாம் எடுக்கல மாமா, குறுக்கு வழியிலேயே ஊருக்குள்ள வந்துட்டான். படிச்ச உள்ள இப்படியா செய்வ? இத போய் பெருசுப்படுத்திட்டு நீ சாப்பிடற. ஊருக்கு வர எல்லாரையும் மாவட்ட எல்லையில பரிசோதனை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பரிசோதனை பண்ணி கொரோனா இருந்துச்சுன்னா என்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போடுவாங்கன்ற பயத்துல பரிசோதனையும் பண்ணிக்கல, யாருக்கு எந்த தகவலும் தெரிவிக்கல. குறுக்கு வழியாவே ஊருக்குள்ள வந்துட்டேன். நம்மளும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும்ப்பா. போன வாரம் நடந்த விசேஷத்துல அவ்வளவு கூட்டம் கூடியிருக்க கூடாது. கணேசே வெளியூர்ல இருந்து வந்தோடனே அவனை தனிமைப்படுத்திருக்கணும். இப்படி எதையுமே கவனிக்காம அசால்ட்டா இருந்துட்டேமேப்பா. எனக்கே தெரியாம எனக்குள்ள இருந்த கொரோனா இன்னைக்கு 100 பேருக்கு மேல பரவிடுச்சு. அரசாங்கம் சொன்னதை ஆலட்சியப்படுத்தினதுனால இப்ப எங்க ஊரே பாதிக்கப்பட்டுடுச்சு. தயவு செஞ்சு என்ன மாதிரி யாரும் இந்த தப்பை செஞ்சிடாதீங்க. அரசு அறிவிக்கின்ற வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். பொதுமக்கள் முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும். ஒருத்தர் செய்கிற தவறுனால, கவர்மெண்ட் போடுற ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாத காரணத்தினால கொரோனா வந்து எந்த அளவுக்கு வேகமாக பரவுது, எத்தனை பேர் வந்து தாக்குது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சினி உலகம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒவ்வொரு மனுஷனும் என்ன ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கானோ அதுதான் விஜய் சேதுபதி இங்கே செஞ்சிருக்காரு.